வணக்கம். சோமு டு சி யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சுவாமிமலை முருகன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். அறுவடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த நான்காம் படை வீடு, அதாவது தந்தைக்கே ஓம் என்னும் பிரம பொருளுடைய பொருள் கொடுத்தனால இங்கே தகப்பன் சுவாமி என பெயரெடுத்த முருகன் சிவபெருமான் சிலையத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகணும்னா, நேராக கும்பகோணம் வந்துடணுங்க. கும்பகோணத்துலேருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் இருக்குது. திருவையார் போகிற ரோட்டில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான பஸ் வசதி இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் கும்பகோணத்துலேருந்து நேரடியாக இந்த கோயிலுக்கு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 60 படிக்கட்டுகளை கடந்து மேலே போனால் சாயம்பாலம். இது வந்து இயற்கையான மலை கிடையாது, இங்கே செயற்கையாக அந்த கோயில் உயரமாக ஒரு மலை மீது இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த படிக்கட்டை பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதில் 60 படிக்கட்டு கடந்த 60 படிக்கட்டுலையும் பாருங்கள், தமிழ் வருடங்களை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த தமிழ் வருட படிக்கட்டுகளை கடந்து நம்ம மேலே போனது முருகன் சன்னிதானம் வரும். அதுக்கு முடி பார்த்திங்கன்னா, பொதுவாக முருகனுக்கு மயில் தான் வாகனமாக இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா யானை வாகனமாக இருக்கக்கூடிய காட்சியும் நீங்கள் கண்டு கழிக்கலாங்க. முருகன் பெருமான் பிரம்மதேவனிடம் ஓம் எனும் பிரணவத்துக்கான பொருள் கேட்குறாருங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பிரம்மதேவன் முழிக்கிறாரு. அப்போ முருகன் பெருமான் சொல்கிறாரு, ஓம் எனும் பிரணவத்துக்கே பொருள் தெரியாது, நீங்கள் எப்படி படைக்கும் தொழிலை செய்ய முடியும்னு சொல்லி படைக்கும் தொழில் முருகன் பெருமானை எடுத்துக்கிட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் பிரம்மதேவனை கொண்டு போய் சிறையிலையும் அடைச்சிடுறாரு. அப்போ சிறையில் இருந்தபடியே பிரம்மதேவனை செய்கிறாருன்னா சிவபெருமான் நோக்கி வென்றாரு. அப்போ சிவபெருமான் முருகன் பெருமான இடத்துல வந்து கேட்க சொல்கிறாரு, இது மிகப்பெரிய தவறு, உடனே நீ படைக்கும் தொழிலை பிரம்மதேவனை ஒப்படைத்து விட்டு அவர் விடுதலை செய்யன்னு சொல்கிறார். அப்பொழுது முருகபெருமான் தன் தந்தையிடம் வாதிடுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஓம் என்னும் பிரணவத்துக்கு பொருள் தெரியாது, அவர் எப்படி படைக்கும் தொழில் செய்ய முடியும்னு கேட்கும்பொழுது, அப்போ உனக்கு தெரியுமா என்று சிவபெருமான் கேட்கும்பொழுது, தெரியும் என்று முருகபெருமான் சொல்கிறார். அப்பொழுது என்னிடத்தில் சொல் கூறு என்று கேட்கும்பொழுது, உடனே முருகபெருமான் சொல்கின்றார், சொல்பவர் குரு, கேட்பவர் சிஷ்யர், அதனால் நான் குரு, நீங்கள் சிஷ்யன், அதனால் நீங்கள் என்னிடம் பணிவாக தான் கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அந்த இடத்துல வாயில் கை வைத்த பிரகாரம் அப்படியே அமர்ந்த குளத்திலே இருந்து முருகன் பெருமான் இடத்துல ஓம் என்னும் பிரணவத்துக்கான பொருளை கேட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த இடம்தான் இந்த சாமிமலை திருக்கோயிலுங்க. அதற்கு பின்னாடி பிரம்மதேவனுக்கும் அந்த ஓம் என்னும் பிரணவத்துக்கான பொருளை சொல்லிக் கொடுத்து மீண்டும் படைக்கும் தொழிலை பிரம்மதேவனை ஒப்படைத்தார் முருகர் என்பது அதுவும் ஒரு வரலாறுங்க.